ஹலோ வியூவர்ஸ் ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்தில் இல்லவே இல்லைங்க ஆசைப்படுறது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் ஆசையை வெளிப்படுத்த தயங்கி பல பேர் தோல்வியை இருக்காங்க இதுதான் உண்மையும் கூட ஆமாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ, ஒருத்தங்க நான் இந்த மாதிரி பாட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கேலியும் கிண்டலுமா பண்ணுவாங்க உனக்கு வாய்ஸே நல்லா இருக்காது உனக்கு சாரீரமே நல்லா வராது நீ போய் பாட்டு கிளாஸ்ல சேர்ந்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் மீறி நீங்க ஒரு ஒரு வாரம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இப்போதைக்கு நீ இன்ட்ரெஸ்டா போயிட்டு தான் இருப்ப கொஞ்ச நாள் ஆனதும் அவங்களே நீ இதுக்கு சரி போட்டு வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க அதையும் மீறி நீங்க போயிட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே நடக்கிற ஒரு சின்ன காம்படிஷன்ல கலந்துட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் நீ என்ன பெரிய எஸ்பிபி மனோ இல்லை சித்ரா ஜானகி இவங்கள மாதிரியா பாடியிருக்க போகிற சும்மா ஏதோ கத்தியிருப்ப அவங்களும் போனால் போயிட்டு போகுதுன்னு கிளாப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க ஓகேங்களா ஒரு சாதாரண ஒரு பாட்டு கிளாஸ்க்கே இத்தனை கேலி கிண்டல்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க புதுசா ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னென்ன அவமானங்களையெல்லாம் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பாட்டுக்கு எப்பவும் போல செய்கிற வேலையே செய் இதெல்லாம் உன்னால் முடியாது நீ வெற்றி அடைய மாட்ட இப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க அதாவது பொதுவாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளோட ஃப்ரெண்டு வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நல்லா முன்னேறி செட்டிலான ஒருத்தங்கள அவன் யா ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி கௌரவப்படுத்திக்குவாங்க அதாவது தன்னைத்தானே கௌரவப்படுத்திக்குவாங்க ஏன் இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன் எனக்கும் நிறையா எல்லாம் சொன்னாங்க நீ படித்த படிப்புக்கு நீ ஏதாவது வேற ஒரு வேலைக்கு போகல எதுக்காக இந்த மாதிரி யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் இது என்னுடைய ஒரு ஆசை இதை நான் அடையறத்துக்காக சிலதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அதனால் அவங்க சொல்கிற எதையும் நான் காலையில் போட்டுக்கல இப்போ சேனலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட பேசிட்டும் இருக்கு இப்படி பல பேர் அடுத்தவங்களோட கேளிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பயந்து தான் தன்னுடைய திறமையெல்லாம் ஒழிச்சு வச்சிடுறாங்க தன்னை விமர்சனம் செய்யறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை நான் ஆல்ரெடி ஒரு புக்கில் படித்தது தான் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் மைக்கேல் ஃபெல் அப் அப்படிங்கிறவங்க ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் நோயில் சிக்கியிருந்தார் இந்த தாக்குதலுக்கு ஆளானவங்களால எந்த இடத்துலையும் கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இருக்க முடியாது எந்த பாடத்துலையும் முழுசாக மனசை செலுத்த முடியாது டீச்சர் சொல்கிறது எல்லாம் கவனிக்கவும் பிடிக்காது கவனிக்கவும் முடியாது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அது அதிக துடி துடிப்புடன் கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவார் அதே மாதிரி அவருக்கு திடீர்னு கோபம் வரும்போது தன் கையில் இருக்கிற பொருளை தூக்கி எறியறது இந்த மாதிரி ஏகப்பட்ட குறைபாடு அவருக்கு இருந்தது இந்த மாதிரி காரணங்களால் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அப்புறம் அவங்களோட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு அவரை பயங்கரமாக கிண்டலுமா கிண்டலுமாக இருந்தாங்க அவர் கிளாஸில் சரியாக கவனிக்காததுனால சப்ஜெக்ட்லாம் ஃபெயிலும் ஆயிடுறாரு ஆனால் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா படிப்பாங்க அவங்க பெரிய ப்ரில்லியுங்கிறதுனாலையோ என்னவோ இவரை ஒரு புழு மாதிரி நினைப்பாங்க ரொம்ப அவமானப்படுத்துவாங்க ஏன் அவரோட அப்பாவே நீ ஒரு உதவாக்கற நீ எதுக்குமே லைக்கப்பட மாட்ட சரியான முட்டால் இப்படின்னு சொல்லி தான் அவரை திட்டிகிட்டே இருப்பார் அதனால ஃபெல்ப்ஸோட அம்மா வெல்ப்ஸ் மேலே மட்டும் தனியாக ஆக்கரை எடுத்துகிட்டு கவனிச்சுக்கிட்டாங்க இதனால் அவங்களோட அப்பாவுக்கு கோபம் அதிகமாச்சு நீ மற்ற ரெண்டு பேர்த்த பார்த்துக்கவே மாட்டேங்கிற முழுசாக இந்த முட்டாளையே கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பித்தார் இவங்களோட சண்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு கடைசீட்டில் அவங்க அப்பா அவங்க அம்மாவை டைவர்ஸ் பண்ணிடுறாரு அப்போதான் அவங்க அம்மாவுக்கு தோணுது உதவாக்கற முட்டால்னு சொல்கிற நம்ம பையனை இந்த உலகமே நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஃபெல்ப்ஸுக்கு பிடிச்ச விஷயம் வந்து ஸ்விம்மிங் அதனால படிக்கலைன்னா என்ன அவனுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்த்து விடுறாங்க அங்கேயும் அவர் சரியாக போகிறதில்ல ஒரு நாள் போகிறாரு ஒரு நாள் போக மாட்டேங்கிறாரு அப்படியே ஏதாவது ஒரு போட்டி வச்சாலும் பாதியிலே திரும்பி வந்துடுறாரு இப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது உடனே அவங்க ஃபெல்ப்ஸை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே பாரு ஃபெப்ஸ் இந்த உலகமே வந்து உன்னை திட்டுது நீ எதுக்குமே இல்லைன்னு சொல்லுது அதனால் நீ ஏதாவது சாதனை பண்ணி ஜெயித்தா மட்டும்தான் அவங்களையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறாங்க அதை கேட்ட ஃபெல்ப்ஸ் அடுத்த நாளும் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறாரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவரை பார்த்து கேலி கிண்டலுமாக செய்கிறாங்க ஏன்னா இவர் தான் ஒரு நாள் போவார் ஒரு நாள் போகமாட்டார் போட்டி வச்சாலும் பாதியிலே திரும்பி வந்துடுவார் இந்த மாதிரிலாம் இருப்பார் இல்லையா அதனால் அங்கேயும் வந்துட்டு அவருக்கு கேலியும் கிண்டலும் தான் கிடைக்குது அப்படி இருக்கும்போது ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறவங்கள எடுத்து பேசுறது சண்டை போடுறது இதெல்லாம் தன்னோட வேலை இல்லை அப்படிங்கறத அவர் நல்லா தெரிஞ்சிருந்தார் அதனால நாம் அவங்க கிட்ட பேசுறத விட செயல காட்டி இந்த உலகமே நம்மளை பேசுற மாதிரி அதாவது புகழ்ற மாதிரி செய்யணும்னு முடிவு கட்டி ஃபுல்லா சுவிம்மிங்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணார் அவர் எந்த நேரமும் தண்ணீர்லேயே சாதனைக்காக தவமாக கிடந்தார் அதுக்கு பலனா ஒலிம்பிக்ல நடந்த போட்டி அதாவது ஸ்விம்மிங் போட்டியில் மொத்தம் எட்டு போட்டி வச்சாங்க அதில் ஏழில் மெடல் வாங்கின ஒரே ஆள் இவருதான் எந்த உலகம் அவரை மந்த புத்திக்காரன் உதவக்கார மூளை சரியில்லாதவன் அப்படின்னு இருந்ததோ இப்போ அதே உலகம் அவரோட பெயரை புகழ்பெற்றவர்கள்ங்கிற லிஸ்டில் வச்சு பேசுது இப்போ அவரை பத்தி சொல்லாத நபர்களே இல்லை இப்படி ஒரு பெரிய குறையினால் பாதிக்கப்பட்ட ஹெல்ப்ஸே வந்துட்டு பல சோதனைக்கு அப்புறம் சாதிக்க முடியுது அப்படிங்கும்போது நம்மளால் ஏன் சாதிக்க முடியாது நீங்கள் மட்டும் அடுத்தவங்களோட விமர்சனத்துக்கு பயந்து உங்களோட ஆர்வத்தை மூட்டை கட்டி வைக்காம போராட ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே ஓகேங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்